இலங்கையில் நுகர்வோர் மற்றும் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை நடத்தும் பட்டாசு வெடி கடையினை தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பனங்குடி பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தானிய கிடங்கை ஆய்வு செய்த அவர், நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்ய வைக்கப்பட்டிருக்கும் அரிசியின் இருப்பு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதே மாதிரிங்க நம்ம உணவுல டீல் பண்றோம் கொடோன் இன்சார்ஜ் சொல்றேன், 90% நல்லா இருந்துச்சு, 10% ஸ்டோரேஜ் கிளாஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நீங்க கோல்ட் பத்திரிகை கேட்க ஒரு கமிட்டியே போட்டிருக்கோம், அதை ரிலாக்ஸ் பண்ணுறது ஸோ தட் இப்போ ஃபைல் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அனுப்பக்கூடாது. பொதுமக்களுக்கு ரொம்ப அலர்ட்டாக நல்ல ரைஸ் தான் எதிர்பார்க்குறாங்க, ஸோ அதுக்கு நம்ம எப்படி வங்கி இறக்குறாங்கன்னு இல்லை நான் எல்லாத்தையும் இறக்கி இங்கே பார்க்குற மாதிரி இருக்கிறாங்க. நான் இங்கே ஃபீல்டில் போகிறதுனால தான் எனக்கு தெரியும், காஞ்சிபுரத்துலலாம் கோவிட் பீரியடில் வந்த பீப்புள் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அக்கௌண்ட்ஸு தான், அது தப்பு இல்லையா நாங்கள் பண்ணுறது, அது நான் தான் சார் நாங்கள் அப்புறம் இப்போ கவர்மெண்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த பாமாயிலையும் இந்த பாமாயிலுக்கு ஏதாவது வித்தியாசம் சப்ளை வேறு அதர்வைஸ் மட்டும் சொல்லுங்கள். கால் தெரியுற மாதிரி ஒரு இடத்துல அரிசி மோசமாக இருந்தால் கூட எல்லா அரிசியும் மோசமாக இருக்கும், அரிசியை மட்டும் காட்டுங்க சாம்பிள் சார். முன்னதாக நாகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கனமழை பாதிப்பை எதிர்கொள்ள நாகை 380 நியாய விலை கடைகளில் அரிசி, பாமாயில், சர்க்கரை, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தயார் நிலையில் உள்ளது. நாகை மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை மூலமாக 200 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வேளாண் கடன் கொடுக்க இலக்கு நிர்ணயித்து இதுவரை 13,000 விவசாயிகளுக்கு 81 கோடி ரூபாய் விவசாய கடன் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 14,500 கோடி வேளாண் கடன் இலக்கு நிர்ணயித்து இதுவரை 6,500 கோடி ரூபாய் வேளாண் கடன் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கனமழை பாதிப்பை எதிர்கொள்ள தமிழகத்தில் உள்ள 35,000 நியாய விலை கடைகளில் சுமார் 2,500 கடைகள் தாழ்வான பகுதிகளில் இருப்பதால் அவற்றை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். 5 கிலோ அரிசி அடங்கிய 3 லட்சம் அரிசி மூட்டைகள் தயார் நிலையில் உள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள அரிசி மூட்டைகளை மழையில் இருந்து பாதுகாக்க 39,000 தார்பாலின்கள் தயார் நிலையில் உள்ளது. கூட்டுறவு வெடிக்கடைகளில் தரமான வெடிகள் விற்பனை செய்யப்படுகிறது. கூடுதல் விலையில் பட்டாசு விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கொள்முதல் பண்ணது வந்து இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.02 லட்சம் மெட்ரிக் டன் இந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பண்ணியிருக்கோம். 927.76 கோடி இதுவரைக்கும் 56,283 பயனாளிகளுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கடந்த ஆண்டு சுமார் 35 லட்சம் மெட்ரிக் டன்னோட இந்த ஆண்டு சற்று அதிகமாகவே பண்ணுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதுவரைக்கும் நமக்கு வந்து ஒரு இயற்கை ஈடு கொடுத்து வருகிறது. அதுதான் மாவட்ட ஆட்சியரோட நம்ம ரொம்ப கண்குத்தி பாம்பாக பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியும், திடீர்னு திடீர் மழை வந்துடுறது, கரெக்டாக நம்ம பயிரை அறுவடை செய்யும் போது மழை வருது, இதெல்லாம் இருக்காதுங்கிற நம்பிக்கையோட
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் வந்து குடோனுக்கு தனி கவனம் செலுத்தி இதுவரைக்கும் 379 குடோன் 20.66 மெட்ரிக் டன் அளவிற்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஆண்டு கூடுதலாக 14 ஆப்ரேஷன் குடோன்ஸ் வந்து 44.93 கோடியில் கட்டிகிட்ருக்கோம். அதில் 34,500 மெட்ரிக் டன் போடும். இது இல்லாமல் இதர குடோன் 17,500 மெட்ரிக் டன் 32 கோடியிலையும் செமி கவர்டு குடோன் பாதி மூடிய குடோன் நீங்கள் பிள்ளையார்பட்டியிலலாம் பார்த்துருப்பீங்க தஞ்சாவூரில் 95 ஏன்னா பிள்ளையார்பட்டி சிவகங்கை பிள்ளையார்பட்டின்னு நினைப்பாங்க தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில் அந்த மாதிரி கட்டிருக்கோம். 95 கோடியில் கூடுதலாக 1.17 லேக் மெட்ரிக் டன் கட்டிருக்கோம். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாய கடன் வேளாண் கடனை கூட்டுறவு கடனை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் 16,500 கோடி இப்போ க்ராப் லோன் டார்கெட் இருக்குது. இது வரைக்கும் 6,595 கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இதர கூட்டுறவு கடன்கள் வந்து நம்ம 46,038 கோடி ரூபாய் 25 வகையான இதர இதுக்கும் கொடுத்துரும் இந்த விவசாய இதை உட்பட்டு. ஸோ என்னோடய இது என்னென்னா இன்றைக்கி மறுபடியும் தேவையான அதே மாதிரி இது நம்ம வந்து எங்களோட கடமை. இது மட்டும் இல்லை விளிம்பு நிலை இந்த எங்ககிட்ட வாங்குறவங்கள்கிட்ட ஃபர்டிலைசர் கொடுக்கணும் தேவையான கையிருப்பு வச்சுருக்கோம். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரையும் இதை கண்காணித்து வருகிறார்கள். அதே மாதிரி தூர்தால் மற்றும் பாம் ஆயில் சற்று மார்ச் மாதத்துலேருந்து இருக்கிற சவாலாக இருக்கிறது படிப்படியாக குறைந்து ஆல்மோஸ்ட் நில்லாக இருக்கு. ஆனாலும் நமக்கு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கு. இன்றைய தினம் கூட கூடுதலாக அதற்கு ஒப்பந்தம் கோரி அதற்கான பணியும் நடைபெற்று அறிமுகப்படுத்தி அது படிப்படியாக வருதுங்க. பட் அது வெரி நாங்கள் இப்போ எல்லாருக்குமே இப்போ நேற்றைய தினம் கூட நான் ஒரு மிகப்பெரிய இன்ட்ராக்ஷனில் என்ன பண்ணுறோன்னா இன்னும் அதை மெக்கனைஸ் பண்ணி ஹேண்ட்லிங் கம்மி பண்ணி இப்போ கன்னி பேக்கில் நம்ம போடுறோம். கன்னி பேக்கை மாற்றுவதற்கு அந்த எல்டிபி பெரிய பெரிய இந்த கம்பெனியில் கொடுக்குற மாதிரி பண்ண முடியுமா? அதே மாதிரி பல்க் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பல இடத்துல கொண்டு வர்ற இடத்துல கொடுறாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம கொள்முதல் பண்ணி மறுபடியும் கன்னி பேக்கில் போடுறோம். கன்னி பேக்கில் கொண்டு வந்து அவுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் லாஸ் ஆகும்போது பயனாளிகள் தரப்புலையும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் அந்த லாஸை பூரா எங்கள் மேலே பண்ணுறாங்கன்னு. ஸோ ஒரு வல்லுநர் குழுவும் இருக்குது அதை இந்த மாதிரி லாஸ் எவ்வளோ ஆகுது. அதே மாதிரி நம்ம மாய்ஸ்சர் இருக்கும்போது நம்ம கலர் சாட்டர் எல்லா இதுக்கும் போட்டோம். ஸோ கலர் சாட்டர் போட்டதுனால என்ன இருக்குதுன்னா இந்த அரிசி கிடைக்கிறதுல அவங்களுக்கு ரிக்கவரி 100 கேஜி நெல் போட்டால் 62-65 வரணும்னா டக்குன்னு கொஞ்சம் கம்மியாக வருது. அதற்கு எல்லாத்துக்கும் பண்ணுறோம். பட் உங்களோட முதல் கேள்விக்கு டெஃபினட்டாக படிப்படியாக அனைத்து இடத்துலையும் இந்த கண்காட்சி. நேற்றைய தினம் தாங்க நம்ம 2-3 நாள் முன்னாடி தேனாம்பேட்டையில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒன்று நான் சொல்கிறேங்க, இது வந்து ஒன்று க்ரீன் பட்டாசு மட்டும் இல்லாமல் தரமான பட்டாசு புதுசாக வாங்கின பட்டாசு. நம்ம வந்து ஏற்கனவே ஸ்டோரில் இருக்கிற வேஸ்ட் 2 ஆண்டு விலை போகாத பட்டாசு வைக்க மாட்டோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த கேரண்டி இருக்கும், தரம் கேரண்டி இருக்கும், விலை கேரண்டி இருக்கும். விலையை வந்து நீங்கள் இமீடியட்டாக பாருங்க. மற்ற இடத்துல எப்படி இப்போ எம்ஆர்பின்னு போடுவாங்க, எம்ஆர்பியோட 80-70 விழுக்காடுக்கு தான் விற்கிறாங்க. அதில் விற்கும்போது சென்னையில் நாங்கள் கம்பேரிட்டிவ் ஷோட் போட்டிருக்கோங்க. சராசரியாக மற்ற கடைகளில் இருக்கிறதோட நமக்கு எவ்வளோ கம்மியாக போட்டுறேன். அது பைசான்ஸ் ஏதாவது பட்டா சரி.